முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. என்ன சரளா, நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததே எல்லாம் உளறிட்டு இருக்க. பாத்து கவனமா இரு. அப்புறம் கடத்தர் வழியா தானே நீ போப்புற? அங்க உன் தங்கச்சி ஸ்ருதி இருக்கால, அவ ஏதாவது தின்னுகிட்டே நின்னுகிட்டு இருப்பா. அவளை வீட்டுக்கு அனுப்பிவிடு. இன்னைக்கு நான் அவளை பொலார்னு ஒண்ணு வைக்க போறேன். வீட்டுல அடங்கி இருக்கால பாத்தியா? வீட்டுல கால் அடங்கறதே இல்ல. நீ போயிட்டு அவளை அனுப்பு. சரிம்மா, நான் கிளம்புறேன், எனக்கு லேட் ஆயிடுச்சு. ஸ்ருதி கிட்ட சொல்லிடுறேன், அவளுக்கு நல்லா அடி போடுங்கன்னு. என்னாச்சுமா, எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? பாட்டிக்கும் பேத்திக்கும் என்ன நடக்குது எனக்கு புரியவே இல்ல. இல்ல இல்ல இல்ல, உனக்கு அதெல்லாம் புரியாது. உனக்கு ஒருவேளை புரிஞ்சிருச்சுன்னா இந்த சிரிப்புக்கான அர்த்தமே கெட்டு போயிடும். நீ என்ன அர்த்தத்துல புரிஞ்சுப்பியோ தெரியல. சரி, எனக்கு எதுவுமே தெரிய வேண்டாம், எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. நான் எதுக்கு வம்புக்கு வரப்போறேன்? நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, எப்ப பாரு சிரிச்சுட்டு. ஒரு நிமிஷம் இரு. எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? எல்லாம் ஒரு நிமிஷத்துல சரியாயிடும். எனக்கு டென்ஷன் அதாமா இருக்கு. ஒரு தடவை வைத்தியம் பண்ண போனா இப்படி அடிக்கடி வைத்தியம் பண்ண போகணுமா? உங்களுக்கே நல்லா தெரியும்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு நாம அவ மனச மாத்தி இருக்கோம். இப்ப அடிக்கடி அங்க போற. அவங்க எல்லாரும் நேர்ல ரொம்ப அன்பா பேசுவாங்க, ஆனா மனசுல நிறைய கல்மிஷம் வச்சிருக்காங்க. அதுவும் பிரீதா விஷயத்துல அவங்க ரொம்ப மோசமானவங்க. அதை நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அவங்கெல்லாம் மறுபடியும் என் பொண்ண கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சரிலா, நீ அமைதியா இரு, அப்படி எல்லாம் எதுவும் ஆகாதுமா. உங்களுக்கு எதுவும் புரியாது. அந்த வீட்லயே இருக்கிறவங்கல மூணு பேர் நிச்சயமா ரொம்ப கொடுமையா தான் இருப்பாங்க. கரீனா, ஷெர்லின், அப்புறம் அந்த மஹிரா, இவங்க எல்லாரும் என் பொண்ண ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. என் பொண்ணு மனசு ரொம்ப காயப்படுத்துவாங்க. அதை நினைச்சுதான் என் மனசு ரொம்ப பதறுது. என்னாச்சு, என்ன இப்படி பாக்குற? ஷெர்லின், நீ என் சொந்த அக்கா கிடையாது. நமக்குள்ள பிளட் ரிலேஷன்லாம் கிடையாது. இதெல்லாம் ஐ அம் கிளாட் நீ என் தங்கச்சி இல்ல. ஏன்னா எனக்கு வர வேண்டிய அன்பை இன்னொருத்தரோட பங்கு போட்டுக்க எனக்கு பிடிக்காது. அது என் பேரண்ட்ஸோ, என் ஃபேமிலியோ, இல்லையும் லவரோ, எல்லாரும் என்னை மட்டும்தான் நேசிக்கணும். ஷெர்லின், எனக்கு உன்னோட பங்கு அன்பு மேல எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. எனக்கு இப்போ 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 அந்த பிரீதா மேலதான் இன்ட்ரெஸ்ட். அவளை நான் என்னோட வழியை விட்டு விளக்கணும். நான் இதெல்லாம் பண்றேன்னா என்கிட்ட ரொம்ப பெரிய ரீசன் இருக்கு. ஆனா எனக்கு இது புரியல, அவளை நீ கொல்லணும்ன்றதுக்கு என்ன ரீசன் இருக்கு, என்ன ஸ்டோரி இருக்கு? நீ அதை ஒரு முறை என்கிட்ட சொல்லிட்டேனா? சொல்லுவேன் டார்லிங், ஆனா இன்னைக்கு இல்ல, இன்னொரு நாள். இங்க பாரு ஷெர்லின், உனக்கே தெரியும்ல அந்த பிரீதா என்ன என்னலாம் பண்ணான்னு. உனக்கு தெரியுமா, நானே அவகிட்ட ஸ்ட்ரைட்டா போய் கேட்டேன், நீ கரணை காதலிக்கிறியா, உனக்கு கரண் மேல ஃபீலிங்ஸ் இருக்கான்னு. ஆனா அவ ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டான், கரணை வெறுக்கிறேன்னு சொன்னான். ஆனா எனக்கும் கரணுக்கும் கல்யாணம் முடிவானே எதுக்கு அவன் நடுவுல வரான்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. அவன் என் கல்யாணத்தை நிறுத்த என்னெல்லாம் பண்ணா, என் என்கேஜ்மெண்ட் போய் என்ன கிட்னாப் பண்ணா, மெஹந்தி அன்னைக்கு என்னையே வந்து மிரட்டி என்ன பேக்கப் பண்ண சொன்ன மேரேஜ்ல இருந்து, நான் முடியாதுன்னு சொன்னதும் நேரா அவ வீட்டுக்கே வந்தா. அவ என்ன வேணாலும் பண்ணுவா, எந்த எல்லைக்கு வேணாலும் போவா. இனிமேல அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணா பாக்க முடியாது. வீட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் பிரீதாவ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அதுக்கு ஒரு சின்ன ரீசன் இருக்கு. அவ அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கா, தட்ஸ் இட். அதே டைம் எனக்கு கிடைச்சிருந்தா வீட்ல எல்லாரும் என் கூட பேசிருப்பாங்க, எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருக்கும், அந்த பிரீதாவ யாரும் பாத்துருக்க மாட்டாங்க. சோ அவளை வெறுக்கிறதுக்கு என்கிட்ட நிறைய ரீசன்ஸ் இருக்கு. முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.